கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள். ஜூன் 8. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. தம்முடைய சிறுமந்தையாகிய சபையினருக்கு விசுவாசத்தில் உடன்படிக்கை செய்து கொண்ட கிறிஸ்துவின் அங்கங்களில் கிறிஸ்துவர்களுக்கு செய்த எந்த ஒரு நன்மையும் தமக்கே செய்ததாக கருதப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே கர்த்தருடைய சேவையில் நம்முடைய முழு ஜீவனையும் கொடுப்பது நமது விசேஷமான கடமையாக எண்ண வேண்டும். சகோதரருக்காக நாம் எதையும் செய்ய சித்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் சகோதரர் எல்லாம் அவருடையவர்கள். அவர்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுப்பது நாம் கர்த்தருடைய நோக்கத்திற்காக நாம் காண்பிக்கிற விசுவாசத்தை குறிப்பிட்டு காட்டுகிறதாயிருக்கும். இதன் மூலமாக நம்முடைய சரீர பலத்தை, சுகத்தை, ஜீவனை முழுமையாக கொடுப்பதாக ஆகாது. ஆயினும் முடிந்த அளவு இயன்றவைகளில் சகோதரர்களுக்கு உபகாரமாக இருப்பது நன்று. கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் எல்லாம் மாம்சத்தின்படி சகோதரர்கள் அல்ல, ஆனால் ஆவியின்படி சகோதரர்கள். எனவே நம்முடைய அறிவையும் திறமையும் பலத்தையும் சுகத்தையும் ஆவிக்குரிய சகோதரர்களுக்காக செலவிட வேண்டும். நற்செய்தியை நாம் எடுத்து செல்லும் போது நாம் எவ்வளவோ தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும். நம்முடைய சுயநன்மையை கருதாமல் கிறிஸ்துவின் சரீரமாகிய அங்கங்களுக்காக நம்மால் முடிந்த எந்த உதவியையும் தங்காமல் தயங்காமல் செய்ய வேண்டும் என்பதே. ஆமென்.